நம்ம சேனலை பத்தினும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, சோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சூப்பரான, அருமையான, இந்த வெயிலுக்கு ஏத்த ஒரு மோர் குழம்பு தாங்க பண்ண போறோம். அதாவது காரம் கம்மியா போட்டுக்கோங்க. இந்த வெயிலுக்கு காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே எந்த சமையல் யூஸ் பண்ணாலும் சரி கம்மியா போட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு, உங்க நம்ம சேனல்ல நான் தேடி பார்த்தேம்மா மோர் குழம்பு ரெசிபி கா இல்லை அப்படின்னாரு. கண்டிப்பாக நம்ம மோர் குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம். அவங்க தெரியல என்ன செக் பண்ணாங்கன்னு தெரியல. மிளகு மோர் குழம்பு பரவாயில்ல, நான் இன்னைக்கு பண்ணுறேன், அதனால நான் இந்த வீடியோவை எடுத்துடுறேன். சக்தி ரங்கநாதன் பாருங்க செக், உங்களுக்காகவே தான் இந்த வீடியோ. இன்னொன்று இருக்குது, கோஸ் பொரியல் அடுத்த வீடியோவில் போடுறேன். இங்கே பாருங்கள், நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நாலு பச்சை மிளகாயை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி, அரை மூடி தேங்காய், வெண்டைக்காய் வந்து உங்களை பொறுத்து. நான் எப்பயுமே காய் நிறையா தான் இருக்கும், நம்ம வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து அரை லிட்ரு தயிர், வந்து பசும் தயிர், புளிக்காமல் கரெக்டான புளிப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, அப்படியே வச்சு பாருங்கள், அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ அப்படியே நம்ம கடாயி வச்சுருக்கேன், அந்த வெண்டைக்காயை மட்டும் வதங்க போட்டுருவோம். அது பாட்டும் சிம்மில் வச்சு அதை அப்பப்போ கிளறி கிளறி விட்டிங்கன்னா அது பாட்டும் வதங்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே நம்ம இந்த மோர் குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதை அரைச்சிட்டு வந்துட்டோம்னா, மோர் குழம்பு என்னங்க ஒரு 10 நிமிஷம் தாங்க, ஓகேங்களா. இந்த மோர் குழம்புக்கு வந்து நம்ம எதுவும் ஊற வைக்கிறதுலாம் இல்லை. இன்னொரு ரெசிபி வீடியோ இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அதை பதிவிடுறேன். நம்ம சேனலில் இருக்கான்னு செக் பண்ணல, நான் செக் பண்ணிவிட்டு போடுறேன் உங்களுக்கு. மிளகு மோர் குழம்பு போட்ட ஞாபகம் இருக்குது, இன்னும் ஏதோ ஒரு மோர் குழம்பு போட்ட ஞாபகம் இருக்குது, அது செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது வெண்டைக்காய் போட்டு வைக்கிறது, வெண்டைக்காவை போடலாம், பூசணிக்காய் போடலாம், நம்ம நினைக்கிற காயை வந்து போட்டு பண்ணலாம். கண்டிப்பாக பூசணிக்காய் வெண்டைக்காய் போட்டு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இன்னொரு தடவை நான் பதிவு பண்ணுறேன், சுண்டக்காய் வத்தல் போட்டு மோர் குழம்பு வைக்கலாங்க, சூப்பராக இருக்கும். வெறுமனையே சுண்டக்காய் வத்தல் வறுத்தும் சாப்பிடலாம், பொடி பண்ணி, அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சுண்டக்காய் அவ்வளோ நல்லதுங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்க்கலாம் நம்ம என்னென்ன அரைக்க போகிறோன்னு. இந்த மிளகாயிலே 2 மிளகாய் பச்சை மிளகாய், 2 மிளகாய் காஞ்ச மிளகாய் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த இஞ்சை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் கடைசியாக துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த ஜீரகம் பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். எங்களுக்கு வந்து அந்த ஜீரக வாசனை ரொம்ப பிடிக்கும், தூக்கலாக இருந்தால், அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மிளகு பாருங்கள், நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் 4 சேர்த்துருக்கோம், மிளகு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், சூப்பராக இருக்கும். இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இஞ்சி இல்லைங்களா, இந்த இஞ்சை கட் பண்ணி இதில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் புளிப்பில்லாத மோராக இருந்தால் இன்னும் மோர் குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க, ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. அப்போ பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் பாருங்கள் அது போட்டு வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில இடையில 2-3 தடவை கிளறி விடுங்க. எண்ணெய் ரொம்ப தேவை கிடையாது, ஓகேங்களா. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ட்ராப் ட்ராப்பாக விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வழக்கமாக சொல்கிறது தான், எதுக்கு எண்ணெய் ஊற்றணுமோ அதுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றணும். இதே வத்த குழம்பு அப்படிலாம் இருந்தால் எண்ணெய் நிறையா ஆகும். இப்போ நம்ம காமிச்ச பொருள்களை எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். வெண்டைக்காய் ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சா, கொஞ்சோண்டு உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். இந்த வெண்டைக்காய் வந்து சீராக வதங்கணும், அப்போ தான் அந்த மோர் குழம்புல போடும்போது ஒரு சுவையை வந்து கூட்டி தரும், நல்லாயிருக்கும். வேகமாக அடுப்பை வச்சுட்டு படப்படப்படன்னு வதங்க விட்டா உள்ளே இருக்கிறது வேகாது, அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்காது, ஒரு மாதிரி பசுறு நாற்றம் அடிக்கும். அதாவது உணவு சமைக்கிறதுலே சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன், ஓகேங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப விடாதீங்க, பார்த்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சில பேர் மிக்சியில் போட்டு அரைச்சிப்பீங்க மோரை வைப்பரில் விட்டு, நான் வந்து இதை அப்படியே விஸ்க வச்சு கடந்துட்டேன். நல்லா அந்த எடை எடையாக திரி திரியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதில் உப்பு மஞ்சப்பொடி சேர்த்துட்டேன். இப்போ இந்த கலவை தயிர் எல்லாம் சேர்த்து நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கரெக்ட் பண்ணி, அது லிக்யூடு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு லிக்யூடாக எடுத்துக்குவோம். காய் வதங்கட்டும், அப்படியே தாளிக்கிறத பார்த்துடலாம். நம்ம அரைச்ச கலவை தயிரோடு நல்லா கலந்து எந்த அளவுக்கு நமக்கு மோர் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணிக்கிட்டோங்க. பாருங்கள், ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கிட்டியும் இல்லாமல் இப்படி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டு பண்ணிக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் கொத்தமல்லி கருவேப்பில அலம்பிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்துடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு சேர்த்துக்கோங்க, கடுகு நல்லா பொரியட்டும். அடுப்பை சீராக வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி குட்டி குட்டி மிளகா முழு மிளகா இருந்ததுன்னா நீங்கள் வாங்கும்பொழுது எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு தாளிக்க ரசம் தாளிக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூணு காஞ்ச மிளகாயை போட்டாச்சு, அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுங்கள், ரெண்டே ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், முளை கட்டிட்டு வெந்தயத்தை பொடி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெயில் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம், உங்களுக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடவே நான் போட்டிருக்கேன், எனக்கு அந்த தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்புக்கு பெருங்காயம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நீ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தக்காளி வந்து குழைவாக இருக்கணும். இப்படி கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு நீங்கள் காரம் பத்தலை கடைசியாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப கொதி வரக்கூடாது, பொங்க வரணும் ஓகேங்களா. பொங்க வரும்பொழுது இந்த வெண்டைக்காய் அதுக்குள்ளே நல்லா ஆறிடும், சூடாக சேர்க்கக்கூடாது, நல்லா ஆறிடும். அப்புறமா பொங்க வரும்போது வெண்டைக்காயை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த மாதிரி தக்காளி நல்லா குழைவாக இருந்தால் அந்த மோர் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் நல்லா அப்படியே பொங்கிறதுக்கு ரெடியாக இருக்குது, அப்படியே நுரத்தட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே கொதிக்க வைக்கக்கூடாது மோர் குழம்பு எப்பயுமே.